வணக்கம் நண்பா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் சம் ஃப்ளேர் எஃபெக்ட் அண்ட் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் எடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கைன்மாஸ்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ கைன்மாஸ்டர் அப்படின்ற ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரேஷியோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, 16:9 அப்படின்ற ரேஷியோவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதில் வந்து மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரம் உங்களோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ போயிட்டு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே நண்பா, வீடியோ ஆட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணும். ஸோ லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து மீடியா அப்படின்ற ஆப்ஷன் கூட போனீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். ஸோ நான் யூஸ் பண்ணிருக்க பிக்சரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, பிக்சர் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்றவளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ரோப்பிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் அந்த ரெக்டாங்கிலுக்கு ஏற்றப்பட லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே நம்ம கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் கட் பண்ண ரெக்டாங்கிலுக்கு ஏற்றப்பட அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம இப்போ ரைட் சைட் பார்த்திங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் வந்து பிளண்டிங் அப்படி சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 30 செகண்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே பிக்சர் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் 3 டாட்ஸ் தெரியும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இப்போ ஏதாவது பிக்சர் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஓவரால் ஸ்கில் எஃபெக்டில் போனீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து ஒரு பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா க்ரோப்பிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதில் மாஸ்க் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செகண்ட் ரூல் ஆப்ஷன், அதாவது ரெக்டாங்கிள் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு பேக்கில் வாங்க. ஸோ இதில் வந்து ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து 50 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ரூல் ஃபீச்சருக்கும் சேம் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ரொம்ப வந்து சிறுசாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்றப்பட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிக்சர் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பிக்சரையும். ஓகே நம்ம முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் யூஸ் பண்ணிக்க ஃப்ளேயரோட எஃபெக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸாக இருக்குது தெரியுமா ஸ்க்ரீனில். ஸோ அந்த 4 பாக்ஸ்லேயும் வந்து அந்த 4 கோல்லையும் வைக்கிற மாதிரி நான் செட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனில் அதுக்கு ஏற்றப்பட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பிளண்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த கோடுக்கு ஏற்றப்பல வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து லெஃப்ட் சைட் பாக்ஸ் முடிகிற இடத்துல வச்சுருக்கிறேன். ஓகே நம்ம இதை வந்து 30 செகண்டுக்கு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரைட் சைடு வைக்கணும். ஸோ அதே கிளிக் பண்ணிவிட்டு சைடில் உள்ள 3 டாட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ டூப்ளிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதே மூவ் பண்ணி ரைட் சைடில் உள்ள கோடில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் வைக்கணும், நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே நம்ம, நான் வந்து 4 பக்கம் வச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு ஒரு ஃப்ளேயர் எஃபெக்ட்டு. ஓகே நம்ம, அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு மீடியான்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிற பட்டர்ஃப்ளை பிக்சரோட பிஎன்ஜி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம, இப்போ வந்து ஸ்க்ரீனில் எங்கே வச்சா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் வருது. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஓவர் அனிமேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்வென்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதையும் வந்து 30 செகண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சேம் அந்த ஃப்ளேயர் பண்ண மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் 3 டாட்டாக கிளிக் பண்ணுங்க. டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு காப்பி எடுக்கணும். எடுத்துட்டு ஸ்க்ரீனில் வேறு எங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் தோடுதோ அங்கங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் ஒரே சைஸாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக நான் வந்து சிறுசாக்கி வச்சுக்கிறேன். அடுத்து அதே மாதிரி காப்பி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் உள்ளே வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வருது. ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நண்பா, முடிஞ்சிருச்சு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் இருக்குது அண்ட் வந்து ப்ளூ புல் அண்ட் ஃபுல் ப்ளூவாக இருக்குது. ஓகே நம்ம இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.